அகர முதல் எடுத்து எல்லாம் ஆதி பகலவன் முதற்றி உலகு வணக்கம் 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 சொல்லுங்கம்மா பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம வந்து புதிய கிளை ஒன்று துவங்க இருக்கின்றோம் காரைக்குடியில் வந்து வருகின்ற மூணாம் தேதி ஆக்சுவலி தமிழகத்தில் ஒரு ஐம்பது இடங்களுக்கு மேலே மருத்துவமனைகள் இருக்கு இப்போ நிறைய மருத்துவமனை நான் குறைச்சிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு இருந்தாவே போதுங்க அளவுக்கு நான் வந்துட்டேன் என்ன காரணம் அப்படின்னா எல்லா பகுதிகளுக்குமே நானே போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே யாருமே போக மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்கிறோம் போகிறாங்க எல்லாருமே என்னவே எதிர்பார்க்குறாங்க அதுதான் பெரிய சிரமமாக இருக்குது அப்போது ஐம்பது ஊர் அப்படிங்கும்போது ட்ராவல் பண்ணவே முடியல அப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நூறு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சுட்டு ஒரு பதினஞ்சு மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்கும் எனக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ புதுக்கோட்டையை எடுத்துட்டோம் மன்னார்குடி எடுத்தாச்சு ஆனால் பக்கத்தில் தஞ்சாவூர் இருக்குது திருச்சி இருக்குது மயிலாடுதுறை இருக்குது கும்பகோணம் இருக்குது அதனால் புதுக்கோட்டை மன்னார்குடி இப்போ எடுக்க சொல்லிட்டேன் நான் அதனால தான் காரைக்குடியில் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் நம்ம காரைக்குடியில் முதல்ல இருந்தது என்னால் கவனிக்க முடியல போக முடியாததுனால நான் வந்து எடுத்துகிட்டேன் இப்போ மறுபடியும் நிறைய பெருக்காட்டுனால போக போகிறோம் நம்ம வருகின்ற மூன்றாம் தேதி காரைக்குடியில் நமது மருத்துவமனை உதயமாகுது மெயின்லேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன போகலை நான் இன்னும் இது வரைக்கும் போகலை போட்டால் தான் அனுப்பிச்சுருந்தாங்களுக்கு மிக கடை வீதியெல்லாம் மெயின்லேயே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நமது மக்கள் வந்து அங்கே கூடிய மக்கள் ராம்நாடு மக்கள் சிவகங்கை காரைக்குடி மக்கள் புதுக்கோட்டை அறந்தாங்கி அவங்க அதை பயன்படுத்திக்கணும் ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் இந்த மூணாவது நான் கால்ல அங்கே இருப்பேன் சரிங்க ஐயா இன்றைய நாளும் நேர்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு நம்ம அறிவித்திருக்கோம் அதனால் நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்கள்

நேசிக்க பெயர் எதுனா அன்புதான் இந்த அன்பை பற்றி என்னென்ன நேர்த்தியான விளக்கங்கள் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசணும் நாம லாபம் நினைக்கிறோம் அதாவது உறவுகள் அப்படிங்கறது நம்ம சொந்த பந்தங்கள் அப்படிங்கறது வந்து பாசம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதலாளிகள் காமிக்காத பட்சம் அவங்க வந்து தொழிலாளர்கள் காமிக்கிறது விசுவாசம் அதாவது நம்மளுடைய நண்பர்கள் காண்பிக்கிறது நட்பு அப்படிங்கறத பக்திங்கிறது குரு நம்ம பேசணும் மிக உயரிய வார்த்தை ரொம்ப நன்றிங்கய்யா சொல்லுங்க பேசுங்க பேசுங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க ஒரு வருஷமா ரத்தம் ரத்தம் சரி இல்லையா

அற்புதமான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா தூக்கம் மட்டும்தாங்க ஐயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி உணவு அவசியமோ அதை விட நூறு மடங்கு முக்கியம் தூக்கம் இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் இப்படி கண்ணை அசந்துட்டு உட்காந்து பாருங்களேன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க ஆனால் சாப்பிட்டு பாருங்க தூங்கிடுவீங்க அப்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியங்கய்யா இப்போ நான் அந்த தூக்கத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கண்டிப்பாக அனைத்து வியாதிகளுக்கும் தீர்வு இந்த தூக்கம் உங்களுக்கு கொடுக்கும் பயப்பட வேண்டாம் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சென்னையில் வந்து என்னை பாருங்கள் நாம் இமிடியேட்டாக நம்மளுடைய பிபி மாத்திரை எல்லாத்தையுமே நிப்பாட்டி இட்லாம் ப்ளட் ப்ரெஷருக்காக நீங்கள் சிகிச்சை எடுக்கும் பொழுது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது இதுதான் பக்கவாதமும் ஹார்ட்டாக பிரச்சனையாக மாறுங்க ஐயா ஐயா நீங்கள் கேட்டுட்டுருக்கீங்களாங்க ஐயா ஆமாம் இதுதான் நாளைக்கு பக்கவாதம் ஹார்ட் பிரச்சனை மாறுங்க ஐயா இப்போவே பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நிறைய எரிச்சல் இருக்கிறது செரிமானம் இல்லாமல் இருக்கிறது முடி கொட்டுறது கண்களில் பாதிப்பு ஏற்படுவது அதே மாதிரி படபடுப்பு இருப்பது இது எல்லாமே இருக்குங்க ஐயா உங்களுக்கு இது எல்லாமே சரியாயிரும் எளிமையாக நான் சில விளக்கங்கள் கொடுக்குறேன் கவனமா பாருங்க சரியா ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்களிடத்துல பேசுகிறது எனக்கு

உங்களை வச்சு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க நீங்க ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் எல்லாத்துக்கும் வெற்றி அடையும் அதே காரியத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஆறு மாசம் ஆகும் அந்த ஆறு மாசமும் அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு நடத்துற மாதிரி இருக்கும் எல்லா அதாவது உங்களது வாழ்க்கை உங்களுக்கு பயன்படவே பயன்படாது மற்றவர்கள் மட்டும்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க இந்த பேர் அப்படி சொல்லுங்க எனக்கு என்ன வந்து 9 வருஷமா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. நான் எந்தத்தಂದ್ರும் பண்ணது இல்ல எனக்கு. சளி அடிக்கடி சளி எதுவும் ஆனா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சளி அது நல்லும் எனக்கு. தலைவலி இருக்கு? தலைவலி. தலைவலி. தலைவலி தலைவலி இருக்கு எனக்கு. தலைவலி இருக்கு. தூக்கம் அது

ஐயா இப்போ ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க பேருக்கும் அவங்களுடைய உடலுக்குமே தொடர்பு பெயர் உடல் அவங்க பிறந்த நேரம் ஜாதகம் வீடு வாஸ்து இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் நம்ம மருத்துவமனையில் விட வெற்றி அடையுது அப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் மருந்துக்கெல்லாம் கொடுப்பாங்க நல்ல குணமாகும் திரும்பவும் அந்த பிரச்சனை வரும் சில பேத்துக்கு வந்து குணமாகிறது லேட் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா ஜாதத்தை கொண்டு வர சொல்லிடுவோம் அவங்க பிறந்த டேட்டு அதை கேட்டுட்டு நம்மளே இங்கே கணிச்சு அவங்களுக்கு அதெல்லாம் இலவசமாக தான் பண்ணுறேன் நான் வீடு வாஸ்துகள் எல்லாம் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வாஸ்து கூட கொடுக்கலான் இருக்கேன் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் நாம ஆமாம் சொல்லியிருக்கீங்க வாஸ்து வந்து டோட்டலாக வந்து யூடியூப்பில் வந்து டெய்லியும் வந்து ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் வாஸ்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இப்போ மற்றவர்கள் வாஸ்து கிளாஸ் எடுப்பதற்கும் வாஸ்து பார்ப்பதற்கும் நான் பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசமாக இருக்குது இப்போ மருத்துவமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க நாம் பார்க்க மருத்துவ முறையே வேற அதனால தான் உடனடியாக இங்கே சரியாகுது குணமாகுது ஒரு நடக்க முடியாம ஒருவங்க ஒரு பத்து நிமிஷம் நடக்க வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து வித்தியாசமாக நம்முடைய மருத்துவமனை தமிழ் மருத்துவத்தை முழுமையாக நாம் கற்றறிந்து அது வித்தியாசமாக அணுகுவது வாஸ்துவுமே மற்றவர்கள் பாக்குறது நம்ம பாக்குறதுக்கு மிக மிக வித்தியாசம் மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆஹ் முற்றிலும் இலவசமாக நம்ம ஒரு சேவையா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ கோயில் அமைப்பு எல்லாமே வாஸ்து தான் இருக்கு கோயிலே பாத்தீங்கன்னா வாஸ்து தான் சொல்லுங்கமா சரிங்க அடுத்த நேர் இருக்காங்க பேசிடலாங்க ஏன் வணக்கம் வணக்கம் சரிங்க இப்போ நம்ம இந்த மூன்று நபர்களுக்குமே உயிரா கூட பாத்தீங்கன்னா இந்தியாவே உங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே கீழே இறங்கி வந்து கன்னியாகுமரி கிட்ட தெற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையும் ஃபுல்லாக இருக்காது நம்மளுடைய அந்த தடவை வந்து வெப்பப்பகுதி அதாவது வலது பக்கம் இது இருக்குது இல்லையா உங்களுக்கு நெருப்பு பகுதி அந்த இடமும் பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்குது முழுமையாக அதனால் தான் நமக்குள்ள இவ்வளோ வளங்கள் எழுந்துமே வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவது பாரதம் அப்படின்னு இருந்த சமயத்தில் நம்முடைய இந்தியா வந்து வளமாக இருந்தது பலமாக இருந்தது புரியுதுங்களா என்றைக்கு இந்தியான்னு அப்புறம் தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் இந்தியா தீ அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி ராஜீவ் காந்தி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சஞ்சய் காந்தி இடி அமீன் இந்த மாதிரி தீ தீன்னு முடி அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா மரணங்கள் வந்து அகால மரணமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்தி தி அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ வளங்கள் இருந்தும் கூட நிறைய முட்டுக்கட்டைகள் உருவாகாது இந்த பேர் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நம்ம சொல்ல முடியல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி மாற்றினால் நன்றாக இருக்கும் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் வந்து இந்தியா சூப்பராக இருக்கும் சரிங்க நேர்கள் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ உங்க பெயர் சொல்லுங்கம்மா மேடம் என் பேர் வைதேகி எங்க இருந்து பேசுறீங்க ஆ வைதேகிமா உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்கம்மா அம்மா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க அம்மா வணக்கம்மா ஹலோ அம்மா வணக்கம் ஹலோ வைதேகி ஐயா என் பேர் புளியாண்டோப்ல இருந்து பேசுறேன் அம்மா சொல்லுங்கம்மா வணக்கம்மா

வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நான் ஒரு கோயில அந்த இந்த மருத்துவமனை வச்சிருக்கேன் நேரில் வந்து பாருங்க தெரியும் எப்படி எடுக்கணும்னு சொல்றதை விட நீங்க சொல்ற புத்தி மாதிரி ரொம்ப பிடிக்கையா இல்லம்மா நான் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்து

பொறுமல் அப்படிங்கிறது வேண்டாம் எப்போதுமே உற்சாகமா நம்ம இருந்து பழகிக்கணும் இப்போ உங்களுக்கு உற்சாகம் இல்லாததற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எண்பது சதவீதம் பொருள் தான் பணம் தான் அடிப்படையாக இருக்குது ஏன்னா பொருள் இல்லாதருக்கு உலகில் நம்ம இடத்துல வந்து பலமும் பணமும் இருக்கும் பட்சத்துல எல்லாரும் நம்ம தேடி வந்துருவாங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ அப்போ ஏன் உங்களுக்கு வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது அப்படின்னா ஏன் வியாதிக்கு மேலே வியாதி வருதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதக அமைப்பில் ஏதாவது இருக்குங்கம்மா நீங்கள் கணவர் குழந்தைகளில் ஒரு முறை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லை மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்க என்னைய இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்கள் வருவாங்க அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் அவங்களுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் இப்போ அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இப்போ கூட இந்த வாரம் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க சரி பேர் நீ தான் வைக்கணும் அப்படின்னு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டு நான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது டக்குனு வச்சிட மாட்டேன் குறைஞ்ச பற்றி நான் பத்து நாள் டைம் எடுத்துப்பேன் ஏன்னா அது குழந்தை கடவுள் அப்போ அந்த பேர் வைக்கும்பொழுது எந்த கிரகங்கள் அமைப்புகள் சின்ன பாதிப்போடு இல்லாத அளவிற்கு நம்ம அந்த உச்சரிப்பில் அந்த பேர் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நான் டைம் எடுத்துக்கிட்டு நான் அடுத்த வாரம் சொல்கிறமான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நம்ம இடத்துல வந்து குழந்தை பல வருடங்களாக இருந்து எதாவது ஜாதக அமைப்பெல்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஸோ நம்ம நீ ஒரு முறை நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான பாதிப்புகளை முழுமையாக ஈவந்தோ பண வரவு உட்பட என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேம்மா ஆமாம் இன்றைக்கு கவலையோடு கேட்டு உங்களுடைய குரலில் நிச்சயமாக வந்து அந்த மகிழ்ச்சி வரணும் அப்படின்றத எங்களுடைய வாழ்த்துக்களும் ஐயாவை நிச்சயமா போய் ஒரு முறை சந்திங்கம்மா உறக்கம் பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா உறக்கத்துலேயே நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் தூங்குவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பத்து நிமிஷம் தூங்கி எழுந்துட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்பாங்க இந்த உறக்கத்தில் ஏதேனும் வகைகள் இருக்கா இல்லை எப்படி தூங்கினாலும் தூக்கம்ன்றது சரியான ஒன்று தானுங்களா ஐயா இதற்கு நேரம் காலம் அந்த மாதிரி எதேனும் இருக்குங்களா ஐயா நடுவில் பிள்ளை கொடுப்பீங்களா கரெக்டாக

அப்போ ஊக்கமாக இருக்க வேண்டும் என்றால் சொல்லுங்களே குட்டி தூக்கணுவாங்கல்ல ஆமா அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கண்ணாசது பேர் தூக்கம் ஆழ்நிலைக்கு போறது பேர் உறக்கம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இல்லையா அப்போ இந்த தூக்கம் என்பது அவசியம் உறக்கம் என்பது மிக மிக அவசியம் ரெண்டுமே அவசியம் ரெண்டுமே அவசியம்தான் சரி தூக்கம் அப்படிங்கிறது நான் தூக்கம் முறையோட தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானமாக இந்த உறக்கம் என்பது இருக்குது உறக்க நிலையில் நாம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் முதல்ல அன்புன்னு ஒரு பேசினார் அப்புறம் மைதிலியங்க அம்மா தூக்கம் இல்லாமத்து பேசுனாங்க நிஷா அப்படிங்கிற ஒரு அம்மா பார்த்து பேசினாங்க ஹேமாங்கிறவங்க சலியோட பேசினாங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அடிப்படை தூக்கம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த பிளட் பிரஷர் காரணம் தூக்கம் ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் தூக்கம் பக்கவாதம் தூக்கம் டயபெட்டிக் தூக்கம் மூட்டு வலி முதுகு வலி தூக்கம்தான் காரணம் ஆண்மை குறைவு பெண்மை குறைவு குழந்தையின்மை தோல்வியாதிகள் கண் பார்வை கோளாறுகள் முடி கொட்டுதல் அனைத்திற்கும் அடிப்படை இந்த தூக்கம் உறக்கம் இல்லாமல் இருப்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த சைக்கலாஜிக்கல் நிறைய பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க சைக்காட்ரிக் போய் பாருங்கள் அப்படின்வாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முறையாக தூக்கம் இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தூங்க வைக்கிறதுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க ஆர்டிசன் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருந்தே தூக்கத்துக்கு தான் அப்போ அந்த தூக்கம் என்பது மூளையினுடைய பலத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடம்புடைய பலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 உழைச்சிக்கிட்டு தூக்கத்தை தொலைத்து நம்மையே நாம் தொலைத்து கொள்கின்றோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் வந்து உடம்பு பலமாக இருக்கும் நரம்பெல்லாம் முறுக்கேறின மாதிரி இருக்கும் அப்போது நம்ம என்ன தவறு செஞ்சாலுமே இந்த உடம்பு என்ன பண்ணும் இளம் வயசில் அதை தாங்கிக்கும் அதனுடைய பிரதிபலிப்பு எப்போ இருக்குன்னா ஒரு நாற்பது வயசு தாண்டும் பொழுது ஆரம்பிக்கும் அப்போ சின்ன வயசில் அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்க ஆயுள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பதுக்கு மேலே எனக்கு யாருமே தாண்ட மாட்டேங்கிறாங்க அதுக்கு அடிப்படையே இந்த தூக்கம்தான் முறையான தூக்கம் அப்படிங்கிறது குழந்தைங்கள்லேருந்தே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா வெளிச்சம் பார்த்திங்கன்னா பகல் போல வெளிச்சம் அப்போ குழந்தைங்களே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா செஸ் கேரம் போர்டு விளாடிகிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்லை செல்ஃபோன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்றைக்கி ஆன்லைன் எல்லாம் ஃபோனில் வந்ததுனால ஃபோன் பார்க்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க பார்க்க பார்க்க வேறு ஏதாவது பார்க்க ஆரம்பிக்கும் போது பாட்டு படங்கள் கண்கள் முழுமையாக பாதிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு அடிப்படையாக இதுதான் இருக்கு அப்போது அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் தூக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த தூக்கம் சரியாக இருக்கும் பட்சத்துல வியாதிகள் இல்லைன்னு சொன்னேன் இப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு வியாதியும் பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு அப்படின்னா அட்ரினல் சுரப்பி விதைப்பெயில பாதிப்பு இல்லையா அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் கருமுட்டை சிறை முட்டை பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் இல்லை டெஸ்ட்ரோஜன் லெவல் ஆண்களுக்கு சரியாக இல்லை சரியாக இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கிட்னி பாதிப்பு இருக்குது இதுக்கெல்லாம் அற்றினல் சுழப்பி வந்து மிக சில வந்து விதைப்பயில் இருக்கக்கூடியது இந்த அற்றினல் சுழப்பு காரணமாக இருக்குது சர்க்கரை வியாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணையம் காரணமாக இருக்குது கல்லீரல் பாதிப்புகளுக்கு கல்லீரல் சுரப்பி தான் ஸ்ப்ளீன் சுரப்பி தான் அப்புறமேட்டு பார்த்திங்கனா தயாராடுக்கலான் இருக்குது தைமை சுரப்பி இருக்குது அடுத்து பெ கிளாண்ட் இருக்குது பீனியல் கிளாண்ட் இருக்குது ஹைப்போதாலமஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல தைராய்டு கிளாண்ட்ஸ் இங்கே தைராய்டு பெற தைராய்டு இருக்குது எல்லா தைராய்டோ பாதிப்புகள் எல்லா சுரப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இப்போது தீர்க்க முடியாத வியாதிகள் பாருங்களேன் இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் சர்க்கரை வியாதி தைராய்டு பாதிப்புகள் இல்லை குழந்தையின்மை முடிக்குட்டுதிலிருந்து உடல் பருமனிலிருந்து அனைத்துக்கும் காரணம் இந்த சுரப்பிகளுடைய பாதிப்புகள் தான் அப்போ இந்த சுரப்பிகள் நல்லபடியாக வேலை செய்வதற்கு ஒரே ஒரு தலைமையாக ஒரு சுரப்பி இருக்கு அதுதான் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மூளையில ப பக்கத்தில் பட்டாணி சைஸ்ல இருக்கும் இது பெட்ரோலி கிளாண்டு அது கரெக்டாக நேராக இருக்கும் அந்த பீனியல் கிளாண்டு நல்லபடியாக வேலை செய்தால் இவ்வளவு சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செய்யும் அப்போ இந்த பீனியல் கிளாண்டு நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு வந்து சுரக்கணும் அந்த சுரப்பு சுரந்தால் மட்டும்தான் இவ்வளவு சுரப்பு இவ்வளவு ஆர்கான்ஸும் நல்லபடி வேலை செய்யும் அப்போ அந்த மெலோட்டோனின் சுரக்கணும் அப்படின்னா இருட்டில் மட்டும்தான் சுரக்கும் பகலில் சுரக்காது வெளிச்சம் கொஞ்சம் இருந்தாலும் சுரக்காது அப்போது இரவு நேரத்தில் அது சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது தூக்கம் நல்லா வரும் நல்லா தூங்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கழிவுகள் அசுத்தங்கள் முழுமையாக நீக்கப்பட்டு உடம்பு சுத்தப்படுத்தப்படும் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது ஓடலை அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாது இப்போ நீங்கள் பைக் வச்சிருக்கீங்க கார் வச்சுருக்கீங்க காரில் ரிப்பேர் காரை ஓட்டிக்கிட்டே கார் சரி பண்ண முடியுமா முடியாது இல்லையா அப்போ குப்பை இருக்குன்னா கூட்டணா ஃபேன் ஆஃப் பண்ணணுமா இல்லையா அப்போது உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் என் வியாதியெல்லாம் சரியாகமுன்னா ஆகாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அதனால தான் ரெஸ்ட் ரூம் வைக்கிறோம் டாய்லெட் தான் வைக்கணும் ரெஸ்ட் தான் சொல்கிறோம் ஆமாம் ரெஸ்ட் அப்படினாவே நாம தூங்கும்போது உறங்கும்போது கழிவுகள் முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த தூக்கம் நமக்கு எல்லா விதமான சுரப்பிகளையும் நல்லபடியாக வேலை செய்யணும்னு சொன்னேன் சரி அப்போ தூக்கம் வருவதற்கு அதாவது தூங்கினா வந்து எல்லாமே வேலை செய்யும் ஆனால் ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் பிளே கொடுப்பீங்களா ஒன்றும் இல்லை இல்லை சரி ரைட்டு அப்போ தூக்கம் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் சரி தூங்கலைன்னா சர்க்கரை வியாதி வந்துடும் அப்போ சர்க்கரை வியாதி சரி பண்ணணுன்னு தூக்கம் வந்துடும் நீங்கள் புரியுதா உங்களுக்கு தூங்கலைன்னா சக்கரவியாதி வந்துடும் தூங்கலைன்னா பிபி வந்துடும் தூங்கலைன்னா கிட்னி பாதிக்கும் தூங்கலைன்னா உங்களுக்குடைய விதைப்பை பாதிக்கும் எல்லாமே இருக்குது அப்போது இதை சரி பண்ணும்போது அங்கே சரியாக அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது ரிவர்ஸ் மெத்தடு அப்போ உங்களுக்கு வேறு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான பயிற்சிகள் அதற்கான வந்து மருந்துகள் சில வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இதை நாம் சரி பண்ண சரி பண்ண சரி பண்ண சரி பண்ண தூக்கம் வந்துரும் இப்போ உங்களுக்கு வலி மூட்டு வலி அதிகமாக இருக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கு தூக்கம் வருமா வலியை துடிச்சிட்டு தூக்கம் வருமா அப்போ வலி சரி பண்ணணும் தூக்கம் வந்துரும்ல அவ்வளவு வித்தியாசம் அப்போ வலி ஏன் வருது என்ன பிரச்சனை அப்போ அதை சரி பண்ணலாம் அப்போ வலியை நம்ம சரி பண்ணும்போது தூக்கம் தூக்கம் சோ இதுதான் முதல் பாயிண்ட் நான் சொல்றது அப்போ உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகளை சரி பண்ணும்போது தூக்கம் வந்துரும் தூக்கத்தை சரி பண்ணும்போது வியாதி செரியாது இது வந்துமே ரெண்டுமே ஒன்றே ஒன்று சார்ந்தது ரெண்டு விஷயம் இன்னொன்னு நம்ம இவங்க வைதிகை பேசின போகிறது தான் என்னென்னா மனக்கவலைகள் மனக்குமுறல்கள் அப்போது மனசுக்குள்ள ஏகப்பட்ட கவலைகள் துன்பங்கள் ஃபீஸ் கட்ட முடியல பணப்பிரச்சனைகள் வியாதிகள் மன அழுத்தம் கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை இல்லை சொந்தக்காரங்களோட துரோகங்கள் இதெல்லாம் பார்த்து 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 மனசுக்குள்ளே கடவுள் இருக்காரா இல்லையா கோவிலுக்கு போகணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது தூக்கம் வராது அப்போ துரோகங்களை நாம் எப்படி வெல்வது மன அழுத்தத்தை நாம் எப்படி வெல்வது அப்படிங்கிற ஒரு டாபிக் பெரிய டாபிக் அதுக்கு நான் யூடியூப்ல பேசியிருக்கேன் அதை பார்த்தா சரியா இருக்கும் இல்லைன்னா ஹாஸ்பிடல் வரும்பொழுது அப்போ சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன அதை நாம தவிர்த்தாகணும் அவங்க உடம்புல பிரச்சனையை தவிர்த்தாகணும் ஜாதக ரீதியாக இல்ல வாஸ்து ரீதியாக பாதிப்புகள் எதா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை நம்ம நீக்கியாகணும் அதுக்கு உண்டான உதவிகளை நாம் இலவசமாக செய்கிறேன் திரும்ப சொல்லிட்டு அஞ்சு பைசா எனக்கு வேண்டாம் அதை இலவசமான செஞ்சு கொடுக்குறாரு ரெண்டாவது விஷயம் ஏன்னா அது வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க வேறு எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கூடாது ஒரு ஜோசியர் பார்த்தேன் பத்தாயிரம் கட்டு இருபதாயிரம் கட்டு ஏதாவது ஒன்றும் இல்லையா இன்றைக்கி நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நேரில் வாங்க இலவசமாக சொல்லித்தரேன் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் சாயங்கால வேலையில் காலை முழுவதும் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க காலையில் மட்டும்தான் ரன்னிங் போகிறாங்க சாயங்காலத்தில் போகிறதில்ல காலில் போய்ட்டு வந்துட்டு ஒரு எவ்வளோ சாப்பாடு சாப்பிட வேண்டியது முட்டை தேங்க வேண்டியது போண்டா தேங்க வேண்டியது அப்போ எப்படி உடம்பு குறையும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே அதனால் காலையில் நம்ம வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் பண்ணக்கூடாது காலையில் தியானம் மட்டும்தான் பண்ணணும் அது வந்து மூன்றரை மணிலேருந்து ஐந்து ஐந்தரை வரைக்கும் மத்தியும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய வந்து ஓசோன் மண்டலத்தினுடைய வாயு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த தியானம் என்பது மிக முக்கிய நாளாக பார்க்கணும் முக்கிய நேரமாக பார்ப்பது வந்து அந்த மூன்று டு அஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்னென்னா மாலை முழுவதும்

இல்ல வேலைக்கு போறவங்க என்ன பண்ணா இதெல்லாம் வந்து நீங்க சாத்தியமா நினைக்கலாம் சாத்தியம் படுத்திக்கிட்டா நல்லது என்ன பண்றோம்னா சாத்தியப்படுத்தலாம் முப்பது வருஷங்க நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச ரெண்டு இல்லம்மா காசு பாத்தீங்கன்னா வந்து விடிய 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 உழைப்பாங்க பணத்தை சேர்த்துவாங்க கடைசியில காணாம போயிடும் உடம்பும் போயிரும் அப்ப வேற வழி இல்ல அப்ப என்ன பண்ணணும் பண்ணா மாலையில ஆபீஸ்ல இருந்து நடந்தா ஒரு இல்லை நிச்சயமா ஒரு இடைவெளியை எடுத்துட்டு வந்து நம்ம பேசுவோம் முக்கியமான பல்வேறு குறிப்புகளை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க உறக்கம் எந்த அளவுக்கு அவசியம் அதே மாதிரி உடற்பயிற்சியும் அவசியம் அதை பண்ணுவதற்கான நேரம் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கு உறக்கத்தை பற்றிய முழு விளக்கங்களையும் நமக்காக நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய நவீன் பாலாஜி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் தொடர்புடைய உடற்பயிற்சி அப்படிங்கிறது மாலை நேரத்தில் மிக அவசியம் வரவங்க கண்டிப்பா உங்களுடைய இந்த வாழ்க்கை சூழலை மாற்றிக்கொண்டு வரும்பொழுது நடந்து வந்தா அந்த வெயில் நம்ம உடம்புல படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட பேசலாம் ஐயா ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க ஒரு சிலருக்கு இப்ப இந்த சூழல் மாற்றத்தினால தூக்கமே வர மாட்டேங்குது அதனால புத்தகம் படிக்கலாமா பாட்டு கேட்கலாமா இல்ல பால் குடிச்சா தூக்கம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஐயா இதற்கு உங்களுடைய கருத்து இல்ல அதான் இன்னும் முடிக்கவே இல்லை நான் இன்னும் அப்ப என்னன்னா இந்த மாதிரி வந்து மார்னிங் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு தியானம் செய்வோம் ஆமாம் ஈவினிங் வந்து நம்ம விளையாடுவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி எல்லாமே ஈவினிங் வந்து வச்சுக்கலாம் நாம் அந்த மாதிரி செய்யும்பொழுது இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு கிஷ்கந்தாங்க அவங்கலாம் போயிட்டு நல்லா வாட்டர் ஃபாலில் விளையாடுறீங்க வந்து படுத்து பாருங்க தெரியும் செம்மையாக தூக்கம் வரும் அப்போ என்ன உடல் உழைப்புங்கிறது அவசியம் இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லாமல் போச்சு அப்போது மாலை நேரம் அப்படிங்கிறது மிக முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு உடல் பயிற்சி பண்ணுறோமோ அந்தளவுக்கு தூக்கம் நல்லதாக வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இரவு இரவு நேர சாப்பாடு அப்படிங்கிறது மிக எளிமையாக இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டோன்னே தூங்குறது அப்படிங்கிறது தயவுசெய்து வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தூங்கும்போது நம்ம வயிறும் தூங்கிட்டுருக்கணும் நம்ம தூங்கும் போது அது மட்டும் வந்து சாப்பிட்டதை செரிமானம் பண்ண முடியாது புரோட்டாவையும் பிரியாணியையும் மட்டனையும் போட்டு கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ எப்படி தூக்கு வரும் ஏன்னா அந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடு இருக்குல்ல வயிற்று சூடு தான் செரிமானத்தை செய்யும் உடம்பு என்ன பண்ணுவோம் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் வயிற்றுல ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதை வந்து கொலைக்க ஆரம்பிக்கும் குழையுதல் அப்படின்னு சொல்கிற முடியாது அது உடம்பு சூடு போது தூக்கம் வராது அதுதான் அடிப்படை நீங்கள் பாருங்கள் நைட்டில் தூக்கம் வராமல் பரண்டு பரண்டு பாருங்கள் பசி அதிகமாக இருக்கும் தூக்கம் வராமல் இருந்தீங்கன்னா எதாவது சாப்பிடணும் போல தோணும் குறிக்கணும் போல தோணும் நைட்டு எட்டு மணி முடிவு சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் தூக்கம் வரலாம்னு வச்சுக்கோ ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்ணுன்னு போல தோணும் என்ன காரணம்னா நம்மளுடைய தூக்கம் வரல அப்படின்னாவே அந்த பசியை தூண்டக்கூடிய கிரிக்லேஜ் அப்படிங்கிற ஒரு சுரப்பு இருக்குது அது ஒரு சுரப்பு இருக்குது அது என்ன நடக்கும் அப்படின்னா சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்போது பசி அப்படிங்கிறது பசி அது இருந்தாலும் நம்ம தாங்க மாட்டோம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம் நைட்டில் எந்திரிச்சு நேரத்தில் இது நிஜம் அப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கணும்னா அடுத்த நாள் வந்து இதே மாதிரி பசிக்க ஆரம்பிக்கும் அப்போது இது வந்து உடல் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றாமல் உடல் பருமனுக்கு மிக முக்கியமாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்குது அதனால தான் நம்முடைய காவல்துறை எல்லாம் பார்த்திங்கன்னா அன்பு உள்ளங்கள்லாம் இரவு நேரம் முழுவதும் வேலை பார்க்குறதுனால அடுத்த நாள் அவங்க தூக்கம் சா சாப்பாடு மற்றபடி எதுவும் இருக்காது பிபி அதிகமாயிடும் டயபெட்டிக் அதிகமாகும் அதனால் தான் வயிறு பெருசாக இருக்கிறது காரணம் தான் அதெல்லாம் கிண்டல் பண்ணலாம் டீடை போடுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவசியம் இல்லாதது நம்ம நல்லா தூங்குறது அவங்க தூங்காமல் இருக்கிறதுனால உடல் அவங்களுக்கு வந்து பருமன் ஆயிருது அப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா தூக்கம் அப்படிங்கிறது பசியை செரிமானத்தை நமக்கு முறைப்படுத்துறது தூக்கம்தான் சரி அப்போது செல்ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கு தூக்கத்தை தடுக்கிறதுல மிக முக்கியமாக இருக்குது அதில் ப்ளூ ரேஸ் இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கண்களை விட்டு விலகுவதற்கே நாற்பது நிமிஷம் ஆகும் இப்போ நீங்கள் கடைசியாக படுக்கும்போது எல்லாத்தையும் குட்டியிட்டு போடுறது அதை போடுறது பதில் போடுறது போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த ப்ளூ ரேஸ் அது வந்து அது நம்ம கண்களை விட்டு விலகுவதற்கு நாற்பது நிமிடத்துலேருந்து நாற்பது நிமிடத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் பசங்க போகிறாங்களா மெசேஜ் போட்டு ஃபோனை தூக்கி உறங்கட்டு வச்சிடணும் இந்த கதை யாரும் பண்ண முடியாது பண்ணுறது இல்லை இப்போ வீட்டில் டிவியிலருந்து எல்ல எல்லா ஏசியிலேருந்து எல்லா மின்சார பொருட்கள் இருக்கிற இடத்துல அந்த அதிர்வுகள் வந்து மிக மோசமாக இருக்கும் ஸோ தூக்கத்தை கெடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி வீடு எல்லாமே இன்னைக்கு அடைச்சி வச்சு தான் தூங்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ காற்றோட்டம் இல்லை அப்போ அது ஒரு காரணமாக இருக்குது அப்போது நாம் படுக்கக்கூடிய அந்த இடம் என்பது மிக சுத்தமாக இருக்கணும் அப்படியே அந்த அந்த கலர் நமக்கு பிடித்த கலர் அவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் அந்த பிடித்த கலர் வந்து லைட்டாக நாங்கள் அங்கே இருக்கும்பொழுது தூக்கம் வருவதற்கு அடிப்படையாக இருக்கும் குளிச்சிட்டு முதல்ல படுக்கணும் ஏதாவது தூக்கம் அப்படிங்கிறது வரணும்னா குளித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியம் லாஸ்ட் வீக்கோட குளிக்கிறது பற்றி பேசணும் நாம் அப்போது குளிச்சுட்டு குறிப்பாக பாதம் இருக்கு இல்லையா அடி பாதம் யாருமே வந்து இந்த பாதத்தை வந்து டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நிகழ்ச்சி யாருமே இந்த பாதத்தை வந்து கழுவுறதே இல்லை நல்லா உட்காந்துட்டு கால் பாதம் இருக்கு இல்லையா கால் பாதத்தை வந்து நல்லா சிகக்காய் போட்டு நல்லா தேய்க்கணும் நல்லா தேய்க்கணும் ஒவ்வொரு விரல்களாக நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இதை யாரும் பண்ணுறதே கிடையாது முதல்ல எவ்வளோ தூரம் பண்ணுறீங்கல்ல நடக்கிறீங்கல்ல கால் வேறு வருதுல்ல யாராவது செருப்பை கழுவுருமா அப்போ செருப்பில் அழுக்கு இருக்குமா இருக்காதா யாருமே செருப்பை கழுவுறது இல்லையே செருப்பை கழுவணும் ஷூவை துடைக்கணும் ஷூ உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் முதல்ல அதை யாரும் பண்ணுறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி பாதத்தை நாம் சுத்தமாக வைக்கும் பட்சத்தில் தூக்கம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வரும் டைம் இருக்கு அஞ்சு இருபத்தி மூணு அஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பால் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும் அது தேங்காய் பாலாக இருக்கட்டும் இல்லை ஒரிஜினல் பசும்பால் இருக்கட்டும் அதில் நம்ம என்ன பண்ணால் கசகசா அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது வர வைக்கக்கூடிய ஒரு ஆமாம் பொருள் அது வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவிற்கு அதில் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதை குடித்தாங்க அப்படின்னா தூக்கம் வரும் திராட்சை பழம் ரசம் இருக்குது இல்லையா திராட்சை பழத்தில் ஜூஸ் அது நம்ம குடிக்கும் பொழுது நல்லது தூக்கம் வரும் அதாவது நம்ம உடம்பில் முத்திரைகள் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா இந்த கை விரல் இருக்குது இது பஞ்சபூ சக்திகள் அடிப்படையில் தான் விரல்கள் இருக்குது இது நெருப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் இது நிலம் இது வந்து காற்று இது ஆகாயம் அப்போ இந்த ஆகாய சக்தியை தூண்டுவது அதாவது பார்த்திங்கனா இந்த இந்த முத்திரை பாருங்கள் இந்த முத்திரை பெரு இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே படத்தவளும் தூக்கம் வந்துடும் இந்த பகுதி இருக்கு இல்லையா இது அப்படியே மசாஜ் பண்ணி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா தூக்கம் வந்துடும் அங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க நினைக்கிறேன் நான் அப்போ இந்த பகுதி வந்து இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா தூக்கு வந்துடும் நிறைய குழந்தைங்க வச்சிங்கன்னு தூக்கிடும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தூக்கம் நல்லா வரும் நம்ம நேரத்தினுடைய கடைசி நிமிடத்துக்கு வந்ததினால பேச முடியல நான் இந்த வாரம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஃபோன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான தகவல் கொடுப்பாங்க பேசலாம் எனக்கு நீங்கள் ஒரு டைம் ஒரு ஒரு வியாதி பற்றி பேசுகிறீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துடணும் எனக்கு ஓகே கண்டிப்பா ஏன்னா நேர்களுக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக தாங்க அதனால தவறாக நினைக்க வேண்டாம் மன்னிச்சு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம இதைப் பத்தி தொடர்ந்து பேசலாம் மிக்க நன்றி ஐயா நன்றி 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 வணக்கம் நேர்களே நம்மளுடைய ஏர்போக்கர் நிர்வனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் உங்களுக்கான பல்வேறு தகவல்களை சொல்லிருக்காங்க உரக்கத்தின் அவசியத்தையும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம புதிய கிளையும் துவங்குகிறது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க சோ அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்